கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம். எங்கே தொட்டாலும் தமிழ் மணக்கின்ற மக்கள் தொலைக்காட்சி மூலம் எங்கே தொட்டாலும் நம்முடைய நெஞ்சை நெக்குருக வைக்கின்ற திருவாசகத்தை பருகி கொண்டிருக்கிறோம். பெருமதிப்பிற்குரிய மாவை திலிங்கன் ஐயா அவர்களோடும், பேரன்பிற்குரிய டாக்டர் சுந்தர் அவர்களோடும் பருகி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு திருவாசகத்தினுடைய 37வது அங்கமான பிடித்த பத்து. இருங்க இருங்க, பிடித்த பத்து அப்படின்னா யார் பிடிச்சிருக்கு? சிவபெருமானுக்கே பிடிச்சதுதான், நமக்கும் பிடிக்கும். நமக்கும் பிடிக்கும். அவருடைய திருவடிகளை இறுக பிடித்து கொண்டிருக்கிறார். அந்த பிடிச்சது இறுக பற்றி கொண்டார். இறுக பற்றி கொண்டார். பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக பற்று விடற்கு. அப்ப பிடித்த பற்று இது வந்து பத்து பாட்டுன்றது. பிடித்தல் என்பது பற்று, பிடித்தல் இது பற்று. இங்க பத்துங்கிறது பத்து பாட்டு உடைய ஒரு சாப்டர். யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே, ஒரு டெக்கெட். அதுல ஐயா ரொம்ப பிடித்த பாட்டு, அதாவது இடைவிடாது பற்றி இருத்தலே முக்தி இல்லையா. கான்ஸ்டன்ட் ரிமம்பரன்ஸ் இஸ் ரியலைசேஷன் அப்படி வச்சுக்கலாம். இடைவிடாது பற்றி இருத்தலே முக்தி, அதாவது இறைவனை நீங்காமல் பிடித்திருக்கின்ற பாட்டு. இந்த பாட்டுல சொல்லுங்க, குரங்கு குட்டி தாயை இறுக பற்றி கொண்டிருக்கிறது மாதிரி. ஆமா, பிடிச்சிட்டேன் இனி விட மாட்டேன், இனி விட மாட்டேன் சொல்றார் பின்னால. ஆமா, என்ன பாட்டு எடுக்க போறீங்க? அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அன்பில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதே. இந்த அம்மையே அப்பா பெத்தவ அம்மா, ஆமா வளர்க்கிறவன் தந்தை. இந்த பெத்த அருமை அவளுக்கு தான் தெரியும். அதனால குழந்தை என்ன தப்பு பண்ணினால அது பொறுத்துக்குவா. தந்தை குழந்தை நன்றாக வர வேண்டுமே என்பதற்காக சில சமயம் கோபத்தை காட்டுவோம். அது உண்மையில கோபம் இல்லை, அது கருணை தான். கருணை குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்ற கருணை. அதனால தாய் காட்டுவது அறக்கருணை, தந்தை காட்டுவது மறக்கருணை. ரெண்டு கருணை தான். எத்திரத்தினாலும் இறை செயல் அருளே என்றும், அருளை தவிர வேறு எதுவும் கிடையாது அவளிடத்தில். ஐயா இந்த பாடல் வந்து சீர்காழியில் பாடப்பட்டதா சொல்கிறார்கள், உங்கள் கருத்து என்ன? சொல்லுகிறார்கள், அவ்வளோதான். இதை வந்து நேரடியாக நம்ம வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். கழுமலா மாதானில் காட்சி கொடுத்தும் அப்படின்னு ஒரு வரி வருகிறது திருவாசகத்தில். சிவபெருமான் திரு கழுமலமாகிய சீர்காழியில் காட்சி கொடுத்தான், தனக்கு ஒரு காட்சியை நல்கினான் அப்படின்னு சொல்லுகிறார். எனவே அங்கே இந்த பதிகம் அருளி செய்யப்பட்டதாக ஒரு கருத்து. ஐயா இங்கே ஒரு கேள்வி, இப்போ மற்றவர்களைப் போல் இந்த மூவர்கள் தேவார மூவர்களைப் போல் பாடல் பெற்ற தலம்னு சொல்வது உண்டா? திருவாசக பாடல் பெற்ற தலம்,
அப்படிதான் சொல்லாமே ஒழிய பாடல் பெற்ற தலம்னா பொதுவாக மூவர் பாடல் பெற்ற தேவாரம் பெற்ற தலங்களைத்தான் பாடல் பெற்ற தலம் என்று சொல்வார்கள். அப்போ அவர்களுடைய தாக்கம் இந்த ஞான சம்பந்தருடைய தாக்கம் இவர் மேலே வந்திருக்க அவருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கா இவருடைய பாடல் திருவாசகத்தில் இருக்கான்னு கேட்குறீங்க. திருவாசகம் இவர்களுக்கு முந்தியது என்று பெரும்பாலார் கொள்கை, இல்லவே இல்லை பிந்தியது தான் என்று சிலர் கொள்கை. ஐயாவுடைய கொள்கை என்னவோ, ஐயாவுடைய கொள்கை என்னவோ, மூவருக்கு முந்தியவர்னு. அப்படியா? ஆமாம். ஆனால் கிடைத்தது பின்னால். அதனால தான் ஏன் மூவருக்கு பின்னால் இவர்களை வச்சாங்க, முந்தியவராக இருந்தால். முதல்ல கண்டெடுக்கப்பட்டது பண் அடைவினால. அதிக பாட்டு பாடினவர் ஞான சம்பந்தர் முன்னால் வச்சாங்க. கொஞ்சம் குறைவாக பெண்களோடு பாடினவர் நாவுக்கரசர். அடுத்து நூறே பதிகம் பாடினவர் ஆகையினால சுந்தரர் கடைசி. அப்படி தான் வகைப்படுத்தியிருக்கிறார்கள். ரொம்ப ஒரே ரெண்டு பாட்டு ரெண்டு பதிகம் மாத்திரம் பாடி நூல்கள் மாத்திரம் பாடினவரை கடைசியில் பதினோராம் திருமுறையில் கொண்டு போய் வச்சாங்க. யார் காரிக்காலமையார் நியாயமாக அவங்கள தான் முன்னால் வைக்கணும். ஆமாம். இதெல்லாம் ஒரு வகைமுறை, அவ்வளவுதானே ஒழிய வந்து இதனாலெல்லாம் இவர் முந்தியவர் பிந்தியவர்லாம் சொல்ல முடியாது. அதுதான் கருத்து. ஐயா, நம்முடைய அன்பு செல்வி கீர்த்தனா இந்த பாடலை வந்து சாவேரி ராகத்தில் கேட்கலாமே. நீங்கள் சொன்னா தானே அவங்க நம்ம கேட்க முடியும். சாவேரியும் ஒரு ஜன்னிய ராகம், பழமையான ராகம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாவேரி உடைய தாய் ராகம் வந்து மாயமாள கோல. ஓ, சரி கம பத நிச சனி தப மக ரிசா. எல்லாரும் பாட்டு கற்றுக்கும் போது இந்த பாட்டு தான், இந்த மாயமாள கோலையில் தான் பாடுவாங்க. அதில் சில சுரங்களை எடுத்தால் சாவேரி வரும். என்ன சுரம் அப்படின்னா காந்தாரம் நிஷாதமும் ஆரோகணத்தில் மட்டும் எடுத்தால் சாவேரியினுடைய ஆரோகணம் அவரோகணம் வரும். சரி ம பத ச சனி தப மக ரிசா த இந்த மாதிரி தான் ஒரு ரொம்ப கருணை ரச பிரதானமான ஒரு ராகம் சொல்லலாம். அதை ரொம்ப அழகு. கீர்த்தனா பாட கேட்போமா? பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொய்மை
ரொம்ப அருமையாக இருக்கு இந்த சாவேரி கேட்க பா 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 சபையலங்காரம் உள்ள சாவேரி ராகம் அப்படின்னு சொல்ற வழக்காது. அச்சா 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 ரொம்ப அழகு. அடுத்து இன்னொரு பாட்டு பார்ப்போம் ஐயா. பிடித்த பத்திலிருந்து எனக்கு ரொம்ப பிடித்த பத்து இது. என்னை பிடித்த பத்துன்னு கூட சொல்லலாம். புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடுங் கோயிலா புகுந்து என் என்பெல்லாம் உருக்கி எளியையாய் ஆண்ட ஈசனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்தனர் சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியேங்கிறார். இன்பமே உன்னை சிக்கன பிடி எப்படி சார் கொஞ்சி விளையாடிருக்காங்க போட்டு. உங்கள் அனுபவம் உங்கள் அறிவு இதை வச்சு நீங்களே சொல்லுங்கள். இப்படி வந்து உலக இலக்கியத்தில் இறைவனை கொண்டாடி இருக்கிறார். உலக இலக்கியத்தில் எந்த இடத்திலும் திருவாசகத்தை போல கொண்டாடியதே கிடையாது. அதனால தான் போப்பையர் ரொம்ப ஈடுபட்டார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சாமிநாத ஐயருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் உவேசாருக்கு. யாரு? போப்பு. போப்பையர் ஜியு போப். ஜியு போப் அவருக்கு பிரச்சாரத்துக்கு வந்தவர். திருவாசகத்தை படித்தார், தமிழர் நல்லா படித்தார், திருவாசகத்தை படித்தார், அவ்வளோதான். திருவாசக தொண்டர் ஆயிட்டார். ஓஹோ. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார், நல்ல மொழிபெயர்ப்பு. ஒரு முறை இவருக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதம் வாங்கினார் சாமிநாதையர். பார்த்தா அங்கங்கே தண்ணீர் பட்டு கலைஞ்சி இருந்தது. குறிப்பு பின்னால் வந்திருக்கிறது. இந்த கடிதம் தண்ணீர் பட்டு கலைந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். அது தண்ணீர் அல்ல, கண்ணீர். நான் திருவாசகத்தில் தோய்ந்து சிந்திய கண்ணீர். அந்த அருள் அனுபவத்தை நான் அழிக்க விரும்பவில்லை, அப்படியே உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி ஈடுபட்டார். அதனால் திருவாசகத்தினுடைய பெருமையை கிறித்தவராகிய அவர் அனுபவிச்சிருக்கிறார். சென்ற நூற்றாண்டு தொடக்கத்தில் ஒரு முஸ்லீம் பெரியவர் திருவாசகத்தை பதிப்பித்திருக்கிறார். பாருங்கள் பாருங்க அதனுடைய மகிமை. அதனால் எல்லா சமயத்தவரையும் உருக்கும்
உருக்கியிருக்கிறது, கவர்ந்திருக்கிறது. காரணம், ஒரு நீங்கள் சிவபெருமான் அடையாளம் காட்டிய இடங்கள்லாம் ரொம்ப குறைவு. பொதுப்படவே கடவுளை பற்றி சொல்லியிருக்கு. அதனால் அவர்கள் ரொம்ப ஈடுபட்டிருக்கிறார் திருவாசகம். இதை வந்து நம்ம நிகழ்ச்சியில் இந்த பாடல் சக்கரவாக ராகத்தில் அமைந்திருக்கு. அப்படி தலையேசத்தால் போதுமா? சக்கரவாகம் ஒரு மேள ராகம், அதாவது ஜனக ராகம். எல்லா சுரங்களும் உண்டு. சரிகமா மாயமலகுளம் அறிய பூர்வாங்கம், உத்தராங்கம் மாறும். பதனிச சாநித மகரேச, எல்லா சுரங்களும் கிரம சம்பூர்ணமாகவே உண்டு. சரிகம பதனிச சாநித மகரேச இது சக்கரவாகம். தமிழில செம்போத்துன்னு சொல்லலாம், செம்போத்து பண் செம்போத்துன்னு நம்ம மொழிபெயர்த்து தான் சொல்லலாம். சக்கரவாகம், சக்கரவாகம், செம்போத்துன்னு ஒரு பறவையே இருக்கு. செம்போத்துன்னு ஒரு பறவை இருக்கு, சொல்லிட்டு போவோமே. செல்வன் விக்னேஷ் இந்த பாடலை சக்கரவாக ராகத்தில் பாடியிருப்பதை இப்ப நம்ம கேட்போம். புன்புலால் யாக்கை புரை புரை கனிய, புன்புலால் யாக்கை புரை புரை கனிய, புன்புலால் யாக்கை புரை புரை கனிய, பொன்னடும் கோயில புகுந்து புன்புல புகுந்து என்பலாம் உருக்கி, என்பலாம் உருக்கி, என்பலாம் உருக்கி எளியாண்ட ஈசனே, ஈசனே என்பல புருக்கி எளியாண்ட ஈசனே, ஈசனே ஈசனே, மாசிலாமணிய மாசிலாமணிய ஈசனே, துன்பமே துன்பமே பிறப்பே பிறப்போடு மயக்காயம் தொடக்கெல்லாம் அறுத்த நற்ஜோதி ஜோதி, இன்பமே உன்னை சிக்கர பிடித்தேன், இன்பமே எங்கெழுந்தருளுவதினிய, எங்கெழுந்தருளுவதினிய, ஐயா திருச்சதகத்திலிருந்து ஒரு பாடலை அப்படியே பார்த்துருவோமா? ஆமாம், சதகம்னா 100 பாடல்களை கொண்டது நமக்கு தெரியும். இது இந்த பாடல் தன்மை பிறரால் அறியாத தலைவா,
பொல்லா நாயான புண்மையேனை ஏன் இப்படி பழிச்சுகிறார் ஐயா? நம்மளை தான் சொல்கிறாரா? தன்னை நாய் நாய் என்று சொல்லிக் கொள்வது பெரியவர்களுடைய வழக்கம். இந்த நாயை போல நன்றி உடையது வேற எதுவும் கிடையாது. அந்த நன்றி ஒன்று தான் அதனுடைய பெருமையை காப்பாற்றுகிறது. அது மட்டும் நாய் மைனஸ் நன்றி அதை நம்ம துரத்தி அடிப்பீர்கள். எங்க கண்டாலும் கல்லெடுத்து பொல்லா நாயான புண்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ செஞ்சிருவியா? அப்படி என்னை நோக்குவார் யாரே? வேறு யாரை என்ன கவனிச்சுக்க முடியும்? நீ இல்லைன்னா என் நான் செய்கேன் என்ன செய்ய முடியும்? எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே, பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே. சொல்ல சொல்ல அவருக்கு ஏன் சுவாரஸ்யமாக அவர் அனுபவிக்கிறார்னா, இந்த பாட்டை யமுனா கல்யாணியில் டாக்டர் சுந்தர் அவர்கள் பாடியிருக்கிறார். அங்கே பாடுறது நம்ம கேட்போம். இந்த யமுனா கல்யாணியை பற்றி சொல்லணும் இல்லை? கல்யாணி மாதிரியே இருக்கும், ஆனால் ஒரு ஒரு நார்த் இந்தியன் ஃப்ளேவரோடையும் சேர்ந்து. தீக்ஷிதர்வாள் அது கூட கம்போஸ் பண்ணியிருக்கு. ஜம்பு பத்தேன்னு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கார் திரான காவல். அந்த இதில் தன்னை பிறரால் அறியாத தலைவா புல்லாயான, தன்னை பிறரால் அறியாத தலைவா புல்லாயான, தன்னை பிறரால் அறியாத தலைவா புல்லாயான. திருவாசகம் பாட எந்த ராகமுமே அழகாக இருப்பது போல் தோன்றுகிறது. இந்த பயணம் இனிதே தொடரும். இதயம் தொடர்ந்து உருகும். கைகள் சிவனையே பார்த்தபடி நிற்கும். வணக்கம். வணக்கம். Oh, my God.